கூட்டணி முடிவுன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையே காரணம் கட்டுறீங்க. இது என்ன நியாயம்? கூட்டணி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணக்கூடியது அவங்க தான். ஏன்னா ஏடிஎம்கேவே லீஸுக்கு எடுத்துருக்கிறதே பிஜேபி தான். ஒரு ரெண்டு சீட்டு தரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 4 சீட்டு கொடுத்தா போகக்கூடாதுன்னு இருக்கா? அதை விட எந்த வகையில் வலிமை குறைஞ்சவங்க விசிக்கா? துண்டு போட்டிருக்கிறாரான்னு சொல்ல முடியாது. அணி வேணா மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஒரு தற்கொலை முடிவுக்கு போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி போனாங்கன்னா அந்த பாமக கட்சி இல்லாமல் போயிடும். எப்படியோ ஒரு விஷயம் வந்து அண்ணா வந்து விமர்சிக்கிறாரு. இப்போ அதனால ஏன் வந்து கூட்டணியை வந்து முடிச்சுக்கிறாங்க? ஏன் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களையே வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணாரு, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலையே? எல்லா வகையிலையும் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து திமுக வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. காரணம் வந்து அவங்களுடைய வளர்ச்சி இன்னும் பேச பேசதான் வளர்றாங்க அப்படின்னு கூட இருக்கலாம். அதிமுகவும் திமுகவுக்கும் வந்து கூட்டணி சேரணுன்றதே அண்ணாமலைக்கு அப்படி எண்ணமே இல்லை. ஆனால் அகில இந்திய தலைமைக்கு ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் சேக்கோரா ஜெய்சங்கர் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் பிரபா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரபா. அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது அப்படின்னு குமார் அவர்கள் சொன்ன உடனேவே அந்த கருத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது துண்டு போட்டு வைக்கிறாருன்றதை விட ஏற்கனவே ஒரு தெளிவாக ஒரு தடவை அறிக்கை கொடுத்துருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு என்னென்னா, பிஜேபியை வந்து நீங்கள் வந்து அதிமுக வந்து புறக்கணிக்கணும், அவங்கள அணியில் சேர்க்கணும். எதிரணியாக இருந்தால் கூட, இவர் திமுக கூட்டணியில் இருந்தால் கூட எதிரணியில் இருக்கிற அதிமுகவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அட்வைஸ்ன்னு தான் சொல்லணும். அது என்னதுன்னா, நீங்கள் வந்து பிஜேபியை வந்து நீங்கள் வந்து அணியில் சேர்க்காதீங்க, புறக்கணிங்கன்றது தான் அவர் சொன்னிருக்காரு. அந்த அடிப்படையில் இப்போ வந்து இந்த கூட்டணி முறிவுன்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து அது வந்து சீரியஸாக சொன்னாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமா போட்டு வச்சுருக்காங்களான்றதுலாம் ரெண்டாவது. ஆனால் இதை வந்து வரவேற்கிறார். ஏற்கனவே அவர் சொன்னது தானே, பாஜக வந்து இவங்க அதிமுக அணியில் வந்து இருக்கக்கூடாது, சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அட்வைஸாக சொன்னதை அவங்க ஏற்று நடைமுறைப்படுத்துனதுனால அதை வந்து இவர் வரவேற்கிறார். இது துண்டு போட்டிருக்கிறாரான்னு சொல்ல முடியாது. அணி வேணா மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல சார். ஏன்னா ஆரம்ப காலத்திலேருந்தே இதை மாதிரி வார்த்தைகள் ஜாலம் பண்ணி பேசுற விஷயத்த திருமாவளவன் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. திமுக இந்த விஷயத்தை எவ்வளவு நாள் தான் பொறுத்து? இது அப்படி இல்லையே, இது வந்து ரகசியமா ஒரு கூட்டணி பேரம் வச்சுட்டு இருந்தாதான் இதை வந்து திமுக வந்து ஒரு கணக்கில் எடுக்கணும். திமுக கூட்டணியில விசுவாசமான ஒரு தலைவராக தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறாரு திருமாவளவன். அப்படி இருக்கும்போது அவர் வெளிப்படையாக தானே தெரிவிக்கிறாரு. அவர் நோக்கம் என்னன்றதை அவங்க திமுக அணியில் புரிஞ்சிட்ருக்கலாம். ஏன் இன்னும் சொல்ல போனால் அதிமுக அணியில் கூட புரிஞ்சிட்ருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு படி மேலே போய் இணைந்து செயல்படலாம்னு சொல்லியிருக்காரு. தெரியுங்களா, இணைந்தே செயல்படலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இது வெளிப்படையாக சொல்கிறதுனே, இப்போ ரகசியமாக மறைமுகமாக வந்து நான் வந்து கூட்டணியில் வந்து உங்களோடு இருக்கிறேன் அந்த மாதிரி ரகசிய பேரம் எதுவுமே இல்லை. வெளிப்படையாக தெரிவிக்கிறாரு, பிஜேபி இல்லாத அணியை நீங்கள் உருவாக்குங்க, அது தேச நலன் நாட்டு நலன் தமிழ்நாடோட நலன் கருதி அவர் சொல்கிறாரு. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஆனால் இதுக்காக வந்து அணி மாறாதான்றதுலாம் உத்தரவாதமாக சொல். தேர்தல் நேரத்தில் இது வந்து தேர்தல் உடன்படிக்கை தானே, இது என்ன உடன்கட்டை ஏறுறதா? இது திமுகவோட சேர்ந்து அவங்க வந்து உடன்கட்டை ஏறுற விஷயம் கிடையாது. ஆமாம், அப்படி இன்னும் சொல்ல முடியாது பிரபா. ஏன்னா இப்போ நீங்கள் 2 சீட்டு தரீங்க. இப்போ பெரிய திமுகவுக்கும் அதிமுக பெரிய கொள்கை அளவில் பெரிய வித்தியாசம் இல்லை. பாஜக அணியில் சேர்க்கறது தான் இவங்களுக்கு வந்து ஒரு வேண்டாம் வெறுப்பாக இருக்குது. அதனால் இப்போ இவங்க 2 சீட்டு தரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 4 சீட்டு கொடுத்தா போகக்கூடாதுன்னு இருக்காங்க. காலத்து காலம் ஃபுல்லாக இவங்க பின்னாடி 2 சீட்டு கொடுப்பாங்க, அவங்களோட இருந்துக்கணுன்றது விசிகாவுக்கு இல்லை. ஒன்று ரெண்டாவது நான் கேட்டால், பாமக வந்து இப்போ ஒதுக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் போகாமல் இருக்குது. நாளைக்கு திமுக பக்கம் சாயலாம். பாமக இருக்கிற அணியில் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சமீட்சை வந்திருக்கு சமீபத்தில். அதனால் எந்த பக்கம் ஒருவேளை பாமக வந்து அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா கடுமையான வார்த்தைகள்லாம் ஏற்கனவே விட்டாச்சு இல்லையா. பாமக வந்து அதிமுக அணியில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பாமக வந்து யாரோடமே போட்டியிடாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலை முடிவுக்கு போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி போனாங்கன்னா அந்த பாமகன்ற கட்சி இல்லாமல் போயிடும். அப்போது அவங்களுக்கு ஒரே வாய்ப்பு திமுக அணியில் சேரணும். திமுக அணியில் சேரும்போது
திருமாவளவன் வந்து அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே பாஜக இருக்கக்கூடாது. அப்போ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. என்னன்னு கேட்டால் பிஜேபி இல்லை, அதாவது கூட்டணியில் வந்து பிஜேபி இல்லைன்னு சொன்ன உடனே அதை வரவேற்கிறதுக்கு இதுதான் காரணம். ஒவ்வொரு முறையும் திருமாவளவன் இதை மாதிரி விஷயங்களை வெளிப்படையாக வரவேற்கிறப்போ தொண்டர்களுக்கே தோணும்ல, திமுக கூட விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். அதிருப்தின்றது வந்து இப்போது வழக்கமாக எல்லாராலும் விமர்சிக்கப்படுது, ரெண்டே ரெண்டு சீட்டு அப்படி இருக்கும். கூட்டணி கட்சியில் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்ட அடுத்த நிலை இப்போது எல்லாருக்குமே வந்து முன்னேற்றம் ஒன்று இருக்கணும்ல சார். காலம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்துக்கிட்டு வந்து நீங்கள் கொடுக்குற ரெண்டு சீட்டே வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லை. அடுத்த கட்ட வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது இல்லை. இப்போ காங்கிரஸ்க்கு வந்து ஒரு 8 சீட்டு 10 சீட்டுன்னா அதை விட எந்த வகையில் வலிமை குறைஞ்சவங்க விசிக்கா நான் கேட்குறேன். அப்படி இருக்கும்போது அடுத்த வந்து ஒரு முன்னேற்றம்னு ஒரு வேணும் இல்லையா இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு துண்டு போட்டாருன்ற இதை நான் எடுத்துக்க முடியாது. முன்னேறும் போது என்ன கேட்டால் அங்கே ஒரு வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் 2 சீட்டு அதிகமாக வருது. கட்சிக்காரன் கொடுங்கல இப்போ தலைவரும் பொதுச்செயலாளரும் 2 சீட்டு வாங்கிட்டாங்கன்ற விமர்சனம் இருக்குது. எல்லாம் சாதாரண வந்து இந்த நடுநிலையாளர்கள் இல்லை பத்திரிகையாளர் கூட அவங்களுக்கு என்னங்க 2 சீட்டு தாங்க அப்படின்றாங்க. அந்த 2 சீட்டுன்றதை உடையணும்ல. இப்போ திமுகலே ஒரு 4 சீட்டு கொடுக்க சொல்லுங்க கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டிஎம்கேல 30 சீட்டு, மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதர கட்சிகள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு உதிரி கட்சி மாதிரி இருக்கிறத விட ஒரு கூட்டணியில் ஒரு முக்கியத்துவம் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு கட்சி இருக்குது, அதிமுக இருக்குதுன்னா ஏன் அங்கே போகக்கூடாது? இல்லை அதற்கான பேச்சுவார்த்தையை திருமாவளவன் அவர்கள் வந்து தொடங்கிட்டாரு அப்படின்னு செய்தி வெளியெல்லாம் அப்படி ஒரு செய்தி ஊடகத்தில் கொடுத்துருக்கு பார்த்தேன் நான். அப்படிதான் அவர் வந்து வெளிப்படையாக செய்யக்கூடிய தலைவர் தான். ஒரு போல்டாக அவருடைய செயல்பாட்டை வந்து போல்டாக தெரிவிப்பார், நாங்கள் இந்த அணியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பிஜேபியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க விலக்கி வச்ச கூட்டணியில் இல்லைன்றதை பகிரங்கமாக வந்து வரவேற்பு கொடுத்துருக்காரு. ஆனால் அதனால வந்து போய் கூட்டணிக்காக பேசிட்டார் இல்லை கூட்டணிட்டு வெளியே போயிட்டார். அப்படி ஒரு துணிச்சலான முடிவை திருமாவளவன் அவர்கள் எடுத்தார் அப்படின்னா அவர் அவருடைய அரசியலில் வந்து இது ஒரு பாசிட்டிவ் மூவாக இருக்குமா சார்? ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், திமுக அதிமுக ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சவால் கொடுத்தவர் திருமாவளவன். மூன்றாவது மக்கள் நல கூட்டணி இருக்குல்ல அதுக்கு மூளையாக செயல்பட்டவரே வந்து திருமாவளவன் தான். இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா பெரிய பெரிய கட்சிகள் தான் செய்வாங்கன்னு போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறிய கட்சி அப்படின்ற ஒரு பேர் அவரே கூட பல தடவை சொல்லியிருக்கிறார். நாங்கள் வந்து மற்ற கட்சிகளும் சிறிய கட்சி தான், ஆனால் மூன்றாவது அணின்றதை கட்டமைச்சு அதுக்கு மூளையாக செயல்பட்டவர் திருமாவளவன். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு மாற்று அரசியலை வந்து முன்னெடுத்த முதல் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான். அதனால் அவர் பலவீனமாக நினைக்க முடியாது. பட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சி தன் தொண்டர்களுடைய எண்ணம் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீட்டு பகிர்வு இதெல்லாம் தன்னை மட்டுமே சுற்றிருக்கக்கூடாது, தலைவர் போச்சிருக்கணும். அப்போ அதை தாண்டி போகணுமா இல்லை? இப்போ ஒரு 4 MLA இருக்காங்க, ஒரு 6 சீட்டு வாங்கி ஒரு 4 MLA இருக்காங்கன்னா அப்போ அவங்க அந்த எப்படி அந்த அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லை அது மாதிரி எல்லா கட்சியும் அப்போ தானே அது வந்து விமர்சனங்கள் வந்து எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும் தான். இப்போ என்ன விமர்சனம் வைப்பாங்க, டிஎம்கே விட்டு அண்ணா டிஎம்கே வந்துட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம், வரல இன்னும் சொல்லலாம். ஆனால் அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லை, மாற்றம் இந்த கூட்டணியிலேருந்து ஒரு மாற்றம் வேதனை தரும் வளர்ச்சிக்கு மாற்றம் தேவை தானே. அப்போ அந்த இலக்கு நோக்கி நகரலாம். ஆனால் இப்போ அவர் வந்து வரவேற்பு பகிரங்கமாக வெளிப்படையாக வரவேற்பு கொடுத்துருக்காரு, பிஜேபியை வந்து அங்கேருந்து விலக்கி வச்சதுக்காக வரவேற்பு கொடுத்துருக்காரு. அந்த நிலைப்பாடில் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அது கூட எந்த அளவுக்கு இன்னும் உறுதியாக வந்து இவங்க நிற்பாங்கன்றதெல்லாம் வந்து ஏடிஎம்கே நிற்பாங்க அப்படின்றது நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா இப்போவே வந்து இந்த கூட்டணி சம்மந்தமாக விமர்சனங்கள் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி எடப்பாடி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன் இது வந்து இந்த திடீர் முடிவுன்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்ட காரணம் வந்து உங்களுக்கே தெரியும், அண்ணாவை வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணார்னு சொல்லிட்டு. அண்ணாமலை விமர்சனம் சரியாக தவறான்றது ஒரு பக்கம் வைப்போம், ஆனால் அது மட்டுமே காரணமா அப்படின்னா எனக்கு என்னால் அதை நம்ப முடியல. இந்த அண்ணா விஷயத்தில் எனக்கும் ஒரு கேள்வி இருக்குது சார். அண்ணா அப்படிங்கிறவர் அதிமுகவுக்கு மட்டும் சொந்தமான தலைவர் கிடையாது, திமுகவோட பிதாமகனே அவர் தான். அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்தில் திமுக வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காங்களே, என்ன? அதுதான் கரெக்டாக காரணம், கரெக்டாக கேட்டீங்க. ஏன்னா அதில் ஒரு அமைச்சர் கூட பேசியிருக்கார், டிஎம்கே அமைச்சர் கூட பேசியிருக்காரு, என்னென்னு இது ஒரு நாடகம்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு பார்வையில் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து நடைப்பயணத்தில் ஒரு விமர்சனம் வைக்கிறார், அண்ணாவை பற்றி விமர்சனம் வைக்கிறார். அதில் வந்து பாதி உண்மை பாதி பொய்ன்றது தான் பல பேரால் சொல்லப்படுது. எப்படியோ ஒரு விஷயம் வந்து அண்ணா வந்து விமர்சிக்கிறார். இப்போ அதனால் ஏன் வந்து இவங்க வந்து கூட்டணியை வந்து முடிச்சிக்கிறாங்க? ஏன் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களே வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணார், அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலையே என்ன? அதனால் இது ஒருவேளை அவர் சொல்லியிருந்தால் அதை இக்னோர் பண்ணி போயிருக்கலாம் ஒன்று. என்னது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏடிஎம்கேல வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, டிஎம்கேல ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலனாக்கா இதை வந்து அவங்க வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், எல்லா வகையிலையும் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து திமுக வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேணான்னு நினைக்கிறாங்க. அது நல்லா தெரியுது பல விஷயங்களுக்கு. அதுக்கு காரணம் வந்து
அவங்களுடைய வளர்ச்சி இன்னும் பேச பேச தான் வளர்றாங்க அப்படின்னு கூட இருக்கலாம். இது கணிசமான ஒரு வளர்ச்சியை நோக்கி நகர்றாரு அண்ணாமலை அப்படின்றது ஒரு மாற்று அரசியல் மாற்று, அதாவது இப்போ மாற்றுனாலே வந்து நாம் தமிழர் தான் மாற்றுன்னு ஒன்று இருக்குது ஒரு, அதாவது வாக்கு சதவீத அடிப்படையில் வந்து மூன்றாவது இடம் வந்து கிடைக்கக்கூடிய பெறக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஒரு மாற்று அரசியல்னாக்கா அது நாம் தமிழ் தான் இருக்குது. இப்போ நாம் தமிழ் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலில் இருக்கிறாரு, விஜயலட்சுமி வீரலட்சுமின்னு சொல்லிட்டு அவருடைய அரசியல் வட்டம் வந்து சுருங்கி போன மாதிரி தான் இருக்குது நான் பார்க்குற பார்வையில் சொல்கிறேன். ஆனால் அது வந்து தமிழ் தேசியம் பேசிகிட்டு பேசக்கூடிய பேசி அடுத்த கட்ட அடுத்த இலக்கை நோக்கி நகரக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழர் முன்னேற்றப்படையாக ஏதோ வீரலட்சுமியோட அந்த கட்சியோடு தான் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு அவங்களுக்கு சவால் கொடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து பேசக்கூடிய அவருடைய பேச்சு எல்லாமே விமர்சனத்துக்கு ஆகிட்டுருக்கு. அப்போது மாற்று அரசியல் திமுக அதிமுக மாற்று அரசியலை நோக்கி நகர்ன்றது அண்ணாமலையோட கனவு, இது உண்மை. அவருடைய நடவடிக்கை எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுமொத்த நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவுக்கும் வந்து கூட்டணி சேரணுன்றதே அண்ணாமலைக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை. ஆனால் அகில இந்திய தலைமைக்கு அந்த கஷ்டம் இருக்குது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா நமக்கு ஒரு பத்து எம்பி வரலாம், 15 MP வரலாம், நம்ம ஏன் அதை இழக்கணும் நமக்குன்னா கூட்டணி சார்பில் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது கேட்டால் இன்றைக்கெல்லாம் எப்போவும் அண்ணாமலை சொன்னார்னு கேட்டால் இவங்க கூட்டணியே தேவையில்லைன்றது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஓனர் அவர் கிடையாது, அண்ணாமலை கிடையாது. அகில இந்திய தலைமை சொல்றது தான் அவர் கேட்க வேண்டிய சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல அந்த இடத்துல தான் சார் கேள்வி, இங்க மாநில தலைவர் வந்து இத மாதிரி உரசல்ல இருக்காரு, ஆனா மத்தியில வந்து சேர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா மத்திய நினைக்கிறது தானே நடக்க போகுது? இல்ல, இந்த இதுலயே பாத்தீங்கன்னா ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறாரு. கடுமையான விமர்சனம் வந்து அவர் மேலே வந்து அதிமுக தொண்டர் சாதாரண தொண்டர்கள் விமர்சனம் பண்ணாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அவர் மெச்சூரிட்டி இல்லைன்ற அளவுலாம் பேசினாங்க. ஜெயக்குமார் நேரடியாகவே வந்து பேசினார் அண்ணாமலைக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னா பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அகில இந்திய தலைமையில் போய் ரெண்டு தரப்புலையும் போய் ஒன்றா போய் உட்காந்தாங்க சரிங்களா. இப்போவும் கூட அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறாங்க கூட்டணி வந்து முறிவு இல்லை 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 மூணு தடவை சொன்னார். ஆனால் அந்த தரப்பில் வந்து கூட்டணி இல்லை இன்னும் சொல்லலை அண்ணாமலையோ அல்லது வந்து அகில இந்திய தலைமையோ கூட்டணி வேணா கூட்டணி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணக்கூடியது அவங்க தான். ஏன்னா ஏடிஎம்கேவே லீஸுக்கு எடுத்துருக்கிறதே பிஜேபி தான், பிஜேபி தான் மெயின் ஓனர். இன்னும் சொல்லப்போனால் அண்ணா இந்த எடப்பாடி தலைமையிலான இருக்கிற அந்த அதிமுகவுக்கு மெயின் ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான். இவங்க கூட்டணி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லலாம். அடுத்த நாள் என்ன சொல்கிறாரு எடப்பாடி, என்ன சொல்கிறாரு கூட்டணி சம்மந்தமாக நீங்கள் வந்து இரண்டாம் கட்ட அடுத்த மாவட்ட தலைவர் மாநில நிர்வாகிகள் யாரும் கருத்து தெரிவிக்க வேணாம்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம், அங்கே ஒரு கமா இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தலைமைகள் சேர்ந்து கூட்டணி முடிவு பண்ணுது, அது அகில இந்திய தலைமை பிஜேபியில் அதிமுகவோட தலைமை. இந்த ரெண்டு தலைமையும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்த சொல்லணும் இல்லையா. அண்ணாமலை கேட்டு நீங்கள் வந்து நீங்களே ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கண்ணா எங்களுக்கு வந்து கூட்டணினா ஏடிஎம்கே ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது பிரபா, அண்ணாமலை முடிவு செய்ய முடியாது, நாங்கள் அகில இந்திய தலைமையில் தான் பேசி முடிவு பண்ணோன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த கூட்டணி முடிவுன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையே காரணம் கட்டுறீங்க, இது என்ன நியாயம்? நான் கேட்குறது பொதுவாக கேளுங்க, இதுக்கு இந்த கேள்விக்கு யார் வேணாலும் பதில் சொல்லிட்டோம். நீங்கள் கூட்டணி முடிவுன்னு சொல்லும்போது எங்களை அகில இந்திய தலைமை தான் நாங்கள் வந்து கேட்டு முடிவு செய்வோம், அங்கே தான் நாங்கள் பேசுவோன்னு நீங்கள் சொன்னீங்க, பேசியே இருக்கிறீங்க போயிட்டு, அப்படி தான் முடிவு செய்யப்பட்டது. இப்போது கூட்டணி முடிவுன்னும் போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அண்ணாவை சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் ஒரு காரணம் காட்டி கூட்டணி இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லும்போது அதை விட அண்ணாமலை இப்படி பேசியிருக்கிறான்னு சொல்லி அகில இந்திய தலைமைக்கு தெரிவிச்சிருக்கணும், ஒரு தூதர் அனுப்பியிருக்கலாம். அங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன அண்ணாமலையோட கருத்தை வந்து அகில இந்திய தலைமை பாஜக ஆதரிக்குதா எதிர்க்குதா இல்லை கண்டிக்குதா இது எதுவுமே தெரியாது. ஆனால் அவசரமாக என்ன செய்றீங்க கூட்டணி இல்லைன்றீங்க. அப்போ உங்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டால் பிஜேபியை விலக்கி வச்சுட்டா இஸ்லாமியர் ஓட்டையும் கிறிஸ்தவர் ஓட்டையும் பெறலாம், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவும் இன்னும் சில உதவி சில கா வரலாம், இந்த ஒரு கணக்கு கூட போட்டு நீங்கள் செயல்படலாம். இதுக்கு அண்ணாமலை வாயிலிருந்து வர வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? முடிவு கூட்டணி முடிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு அகில இந்திய தலைமைக்கு போவீங்க, கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு அண்ணாமலை சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க, இது என்ன நியாயம்? இல்லை இல்லை, ஒருவேளை இதை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். என்னன்னு ஒரு தடவை கலைஞர் சொன்னார் கூட்டணியில் இவங்கெல்லாம் வருவாங்க, அவங்கலாம் கடைசியாக வந்து கூட்டணியெலாம் முடிவு கிட்டத்தட்ட முடிவே பண்ணிட்டீங்க அப்படின் போது இல்லை வண்டி கிளம்பும் போது கூட கடைசியாக ஓடி வந்து ஏறக்கூடியவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் கலைஞர் சொன்ன வார்த்தை. நான் சொல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் கூட்டணியில் வந்து இறுதி முடிவெட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பும் போது கடைசியாக ஓடி வந்து ஏறணும். அப்படி கூட என்ன செய்யணும் கேட்டால் ஒருவேளை டிஎம்கேயில் இருக்கிற அந்த அலையன்ஸை வந்து உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கட்சிகள்லாம் வந்து இணைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கடைசி நேரம் பேரமாக கூட பிஜேபி வச்சுக்கலாம்னு கூட ஒரு கணக்கு இருக்கலாம், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்க்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லைன்ற மாதிரி இப்போ கூட்டணி இல்லைன்றது வந்து ஒரு அவசரமான ஒரு முடிவாக தான் பார்க்குறேன், ஒரு ஒரு செயற்கையான ஒரு முடிவாக இருக்குது, ஒரு இயற்கையான ஒரு ஒரு ஃபைட் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அகில இந்திய தலைமை வந்து அண்ணாமலை சொன்னதை கண்டிக்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை. நீங்கள் சொல்கிறபடி இவங்க இந்த செயற்கையாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா இதற்கும் மத்திய பாஜகவோட ஒரு தூண்டுதல் இருக்கும், நீங்கள் இப்படி நடந்துக்குங்க அதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கா?
அப்படின்னு. ஆனால் ஒரு நீங்கள் கேட்குறத வச்சு ஒரு பார்வை வருது என்னென்னா, எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வராருங்க, சந்திச்சுட்டு வர்றாரு, கூட்டணி சம்மந்தமாக பேசுவார். ஆனால் எடப்பாடி தரப்பில் வந்து எந்த விதமான அறிக்கையும் வரவே இல்லை. அடுத்த நாள் வந்து அண்ணாமலை அவர்கிட்ட வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இது இயற்கையாக அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னாரா, சொல்ல வைக்கப்பட்டாரா அப்படின்றது தெரியல. ஒரு இயற்கையாக இல்லை. அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து இவர் சேகர் பாபு, அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறத ஒரு இது ஒரு நாடகம்னு சொல்கிறார் இல்லையா, அந்த பார்வையில் பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஆனால் அதே சமயத்தில் இவர் வந்து கூட்டணி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாரு நம்ம ஜெயக்குமார், அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். இப்போ அவர் தான் வந்து அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் அவர் இருக்கிறார், அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி வருது, அவர்கிட்டருந்து வந்தால் பரவாயில்ல, நல்லா கவனிங்க, ஜெயக்குமார் அவர்கிட்டருந்து வரல, எடப்பாடி அவர்கிட்ட நேரடியாக வருது. என்னென்னு கேட்டால் கூட்டணி சம்மந்தமாக எதுவும் பேசாதீங்கன்னு வருது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு தகவல் வருது, நம்ம வந்து பார்க்குறோம் படிக்கிறோம். என்ன செய்யணும்னு கேட்டால், கொடநாடு வழக்கு வந்து சிபிஐ வந்து பரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. சிபிஐ யார் கையில் இருக்குது? அமித்ஷா கையில் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் அப்படி சுற்றி வளைச்சி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து அதிமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அனாதை ஆகிடுமோ, பிஜேபி இல்லைன்னா ஒரு அனாதை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து யாருக்கு சாதகம் வேணால், திமுகவுக்கு சாதகமாகிடும். ஒருவேளை இப்படி நேருக்கு ஒருவேளை இந்த நாடகம் இப்படி இருக்கலாம்ல சார், திமுகவை இப்படிலாம் செஞ்சு திமுகவை பலவீனப்படுத்தலாம். அதுதான் இப்போ பிஜேபியை விலக்கி, பிஜேபியை விலக்கிடாச்சுன்னா வந்து திருமாவளவன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்கேயும் போக முடியாம நடு எங்கேயுமே போகாம இருக்கிற பாமக வந்து திமுக பக்கம் நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் உருவாகணும். அந்த வேக்கண்ட் எங்கே விசிகா மூலமாக ஒரு வேக்கண்ட் க்ரியேட் ஆச்சுன்னா, அந்த வேக்கண்ட் எங்கே போகணும்னு கேட்டால் ஏடிஎம் கிட்டே போகணும். ஏடிஎம் கிட்டே விசிகா என்ன சனாதனத்தை முன்னிலை எடுத்து பேசுகிறதே வந்து திருமாவளவன் தான். ஒருவேளை வந்து ஏடிஎம் கேல வந்து போய் உட்காந்து அந்த இடத்துல போய் உட்காந்துட்டார்னா திருமாவளவன் அங்கே பிஜேபிக்கான வாய்ப்பு கிடையாது, அப்போ மறுக்கப்படும். அதனால் அவ்வளோ அவசரமாக முடிவு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடுமாற்றமான நிலையில் தான் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை வாய்ந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி இல்லைன்றது தான் தெரியுது. ஏன்னா ஒன்று ஜெயக்குமார் அவர்களுடைய கருத்தில் அப்படியே நிலையாக இருந்திருக்கணும். ஆனால் இவர் அடுத்தது மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகம், நல்லா கவனிங்க, மாநில நிர்வாகிகள் கூட பேசாதீங்கன்றார், விமர்சிக்காதீங்கன்றார். அப்போ அங்கே கமா இருக்குன்னு தானே அர்த்தம். என்னதான் வந்து ஜெயக்குமார் அவர்கள் சொல்லிட்டால் கூட அந்த இடத்துல ஒரு கமா போட்டு வைக்கிறாரு. சார், என்னதான் கணக்கு இருந்தாலும் கணக்கு வந்து வெற்றியை நோக்கி போகுது. கண்டிப்பா வெற்றியை நோக்கி நினைக்க. இப்போ அவங்க இப்போ நான் இன்னும் தெளிவா சொல்றேன், எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, கூட்டணியில பிஜேபி இருக்குது இல்லைன்றது வேற விஷயம். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அகில இந்திய அளவுக்கு இந்தியா கூட்டணி வரல, பிஜேபி தான் அடுத்தது ஆட்சிக்கு அமைக்கிறாங்க. இல்லை இன்னும் வந்து 7-8 மாதத்துக்கு இவங்க தான் இருக்கிறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து ஏடிஎம்கேவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் தான் சொல்கிறேன் லீஸ் ஓனர்னு சொல்லிட்டேன்னே, இவங்க மெயின் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய என்ன சொன்னேன் இவங்களுடைய நிறுவனமாக கூட இருக்கலாம் ஏடிஎம்கே. ஆனால் அது கிட்டத்தட்ட அதை வந்து பார்த்திங்கன்னா நடத்துறது யார்? கிட்டத்தட்ட பிஜேபி தான். அவங்க சொல்கிறது இவங்க கேட்டு தான் ஆகணும் இல்லையா? அப்படி இருக்கும் போது என்னென்னா, இது வந்து முழுக்க முழுக்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பிஜேபி சங்கடத்தை அதிமுகவுக்கு தான் சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கே தவிர, இவங்களுடைய அறிவிப்பு ஒரு அவசரமான அறிவிப்பாக இருக்குது, செயற்கையான ஒரு அறிவிப்பாக இருக்குது. இந்த கூட்டணி இல்லைன்றது அகில இந்திய தலைமை தாங்க கூட்டணி, நீங்களே சொல்கிறீங்க, தெளிவாக சொல்கிறீங்க, அகில இந்திய தலைமையை தான் நாங்கள் கேட்டு முடிவெடுப்போம்னு சொல்கிறீங்க. கூட்டணி இல்லைன்றதை யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? அண்ணாமலை பேசுனதாவே இருக்கட்டுங்க, அண்ணாமலை இது மட்டுமா பேசியிருக்காரு? இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதாவே பேசியிருக்காரு, அப்போ இல்லைன்னு சொன்னீங்களா? நீங்கள் சொல்லுங்க, சும்மா அவர் சொல்லலாம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய தலைமைக்கு நாங்கள் ஏற்கனவே தெரிவிச்சோம். எப்படி தெரிவிச்சிங்க? எங்கே தெரிவிச்சிங்க? தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே அண்ணாமலை கூட தானே போய் உட்காந்திங்க கூட்டணி பேசுகிறதுக்கு. அதனால் அண்ணாமலை அவர் கருத்து சொல்கிறாரு, அது சரி தப்புன்றது நீங்கள் விவாதிங்க, அது வேணாம் சொல்ல. ஆனால் கூட்டணி இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம், இதுக்காகவே நாங்கள் கூட்டணி இல்லை அப்படி இல்லை இல்லைன்னு 3 தடவை சொன்னார் இல்லையா? அந்த இல்லைன்னையாவது ஒரு புள்ளி வச்சு போது கரெக்டாக இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூட்டணி சம்மந்தமாக விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடியை நேரடியாக சொல்கிறாருனா, எதை தான் ஸ்போக்ஸ் பர்சன் பேசணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, இதெல்லாம் மிக முக்கியத்துவமான ஒரு பிரச்சனை இந்த கூட்டணின்றது. அப்போ அதை யார் வந்து அறிவிக்கணும்? கட்சியோட பொதுச் செயலர் தெரியுமா தெரியாதா? அவர் தானே அறிவிக்கணும். நீங்கள் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லிட்டு நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, அடுத்த நாளே என்ன சொல்கிறாரு, கூட்டணி சம்மந்தமாக முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கு, மேற்கொண்டு யாரும் விமர்சிக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? மறுபடியும் நாங்கள் பேசுவோம்னு அர்த்தம்? மறுபடியும் நான் ஒரு கமா போகிறீங்க? அவர் புள்ளி வச்சார், இவர் அதை கமாவாக்குறாரு எடப்பாடி. ஆக மொத்தம் அப்போ அங்கே தடுமாற்றம் இருக்குதுன்னு தெரியாதுதா இல்லையா? ஸோ இது எல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சூழ்நிலையும் ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, ஒருவேளை பிஜேபி தனியாகவே நிற்கிறதா வச்சுப்போம், இவங்க சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து என்னன்னு சொல்கிறாங்க, நோட்டாவில் இது ஜெயிக்க மாதிரி ஏதோ ஒன்று இருக்கட்டாங்க, பிஜேபி கட்டி விட்றாங்க, இவங்க ஏடிஎம்கே நின்று ஒரு 15 சீட்டு ஜெயிக்கிறதா வச்சுப்போமே, வின் பண்ணுறதா வச்சு, இல்லை 20 சீட்டு வின் பண்ணுறதா வச்சுப்போமே, அப்போ மட்டும் நீங்கள் யார் ஆதரிப்பீங்க? நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு போயிடுவீங்களா? அப்போது நீங்கள் பிஜேபி கிட்ட தான் இருந்தாகணும்.
இல்லையா? அப்போது திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு உறுதியாக நிற்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜதந்திர அரசியலாக நான் பார்க்கவே முடியல. ராஜதந்திர அரசியல்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி நாங்கள் விலகிட்ட கூட்டணி கிடையாது, ஏடிஎம்கே இது டிஎம்கே இருக்கிற கூட்டணியை நீங்கள் வந்து உடைக்கணும். இது வரைக்கும் வந்து கலைஞர்லாம் இந்த அரசியல் நல்லா பண்ணுவார், அந்தமாவும் நல்லா பண்ணுவாங்க, ஜெயலலிதாவும். எதிரணியை வந்து இவங்க இன்னும் எதுக்கும் ஷேக் பண்ணவே இல்லை. இது இயற்கையாக ஒன்று ஒரு வந்து நீங்கள் வந்து பிஜேபியை வந்து இயற்கையோ செயற்கையோ நீங்கள் வந்து என்ன செய்யணும், பிஜேபியோடு எங்களுக்கு அலைன்ஸ் இல்லைன்னு இல்லை இல்லைன்னு சொன்ன உடனே விசிகாவில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன செய்கிறாருன்னா அதை வரவேற்கிறேன்னு சொல்கிறார். அவரோட நிலைப்பாட்டை அது அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறார். இப்போ உங்ககிட்ட தான், ஏடிஎம்கே கிட்ட தான் இப்போ தடுமாற்றம். இன்னும் சொல்ல போனால் பிஜேபி கூட வந்து ஐயோ கூட்டணியிலேருந்து எங்களை விலக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் வந்து பயந்த மாதிரிலாம் தெரியல. அண்ணாமலை அண்ணாமலை இன்னும் ஒரு கூடுதலாக ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் சொல்லுங்கள்? ஆ, என்ன சொன்னார்னா, எங்ககிட்ட ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ்லாம் எங்ககிட்ட தான் இருக்குது. சொன்னாரா இல்லையா? அவர் அந்த ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது உங்களுக்கு புரியும். அதனால் என்னென்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே அகில இந்திய தலைமை உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தூதுவர் சொல்லி மூணு நாள் ஆச்சு, இன்னும் தூதர் உங்களுக்கு அனுப்பவே இல்லை. இல்லை அண்ணாமலை வந்து ஏன்னா இப்படி அவசரமான ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, முடிச்சு முடிவை பரிசீலனை பண்ணணும் அப்படி கூட அவங்க எதுவும் சொல்லவே இல்லை. அப்போ அதுலேருந்து என்ன தெரியும்னா, இங்கே வந்து தடுமாற்றத்தில் இருக்குது, அதிமுக தான் தடுமாற்றத்தில் இருக்குது. அதுதான் அப்படி தான் இது இருக்குது. நாம் இங்கே பேசிகிட்டு இருக்க அரசியலை தாண்டி ஏதோ திரை மறைவுக்கு பின்னால் ஏடிஎம்கே பாஜக திமுகலாம் ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை குறித்த தகவல்கள்லாம் வரப்போ அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். இதுவரை எங்களோடு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி பிரபா.